அக்டோபர் 2 பேட் டே. இந்த டேவே சரியில்லை மச்சி. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு முன்னாடி அடிச்சிட்டான். சரி இந்தா இத புடி. ஏய் புடுறா. இத அடிச்சா ஏதாவது புரியுமாடா? எதுவுமே புரியாது. அதுக்கு தான் அடிக்கிறது. அது சரக்குடா, கொஞ்சமாவது மரியாதை கொடு. என்ன தானே உன் பிரச்சனை மச்சி? ஒரே நாள் திரும்ப 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 நடந்தா என்னடா பண்ணுவ மச்சி? சுஜாதா என்ன சொல்லிருக்கானா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், மூடி படுற. குட் நைட் மச்சி. நீ சொல்டா என்னடா பண்ணுவ? நீ எனக்கு அமிச்சதுன்னா என்ன எந்தெந்த பொண்ணுலாம் வேணாம்னு சொல்லிச்சோ அந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வச்சு திரும்ப 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 ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்க மூஞ்சில வாங்கிருப்போம் மச்சி. பயமே இல்லாம எல்லாத்தையும் பண்ணுவேன், பட்டம் காட்டுவேன் மச்சி. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? நடந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கீங்க? இடுப்பு வலி, கழுத்து வலி, அப்புறம் மூட்டு வலி. எனக்காக நீங்க கஷ்டப்பட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சதெல்லாம் போதும். இந்தாங்க ஃப்ளைட் டிக்கெட். நீங்க டெல்லி போய் தாஜ்மஹால சுத்தி பார்த்துட்டு தான் வரீங்க. போயிட்டா கோபாலுக்கு பால ஊத்திட்டா கௌதம் தம்பி. ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா ஆண்டு போல. அட சாமி, ஆளை விடு. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி, ஒரு 12 மாத ஒரு சர்க்கரை ஆசிட் அடிச்சு எல்லா தானா ஓடுமே. இலகுற ஒரு மரணொடி விழுந்திடும் இவனடி. அலைக்கடலின் புரண்டுதா ஆட்டம் போடவா? விதிகள் ரெண்டு நிமிஷம் காலி பண்ணியா? முதல்ல நீங்க எடுத்த காலி பண்ணுங்க. யார் நீ? ஏன் தொல்லை கை வச்சு பேசுற? நான் யார் தெரியுமா உனக்கு? நவுரியா டைம்ல உப்புங்கிற அற்புதமான விஷயம் கிடைச்சிருக்கு. அதை இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்தி வேஸ்ட் பண்ணணுமா? ஹலோ,
டாக்டர், நீங்க காலையில சர்ஜரி பண்ண பாகிஸ்தான் பொண்ணு சமீரா இப்போ இறந்துருச்சு டாக்டர். ஷி இஸ் நோ மோர். கேஸ் ரிப்போர்ட் கொடுங்க. எப்போ ஏபிஜி பார்த்தீங்க? 2 hours before சார். இடியட், எவ்வளோ பெரிய கேர்லெஸ். போய் இம்மிடியேட்டாக செக் பண்ணு. ஓகே சார். யூஸ்லெஸ். ரஃபீக், வெளியே போ. சார். ஒரு தடவை மானிட்டர் பண்ணுங்க சரியா? ஓகே சார். சமீரோட கண்டிஷன் என்ன? ஷீ இஸ் ஃபைன் டாக்டர், எவ்ரிதிங் இஸ் நார்மல். சரி, பாத்துக்கோங்க. அதிகாலை ஈசிஆர் கடற்கரையில் பூமிக்கு மிக அருகில் வந்த மர்ம கருவி ஒன்று தொடர்ந்து அங்கேயே மிதந்து கொண்டிருக்கிறது. இது வேற்று கிரகத்தில் இருந்து விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது வேற்று கிரக மர்ம கருவியா அல்லது பிற நாடுகளில் இருந்து உளவு பார்க்க அனுப்பப்பட்ட எந்திரமா என இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்.